வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, தி வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. இந்த ட்ரெய்லரில் முன்னாடி காட்டும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா, ரோட் ட்ரிப் போகிறாங்க. ஒரு ரோட் ட்ரிப்பில் இருந்தால் இவங்களுடைய இந்த ஜேர்னி ஆரம்பிக்குது. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, பக்கத்தில் போய் எதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க அப்படின்னாலே ஒரு ஆக்சிடென்ட் இருக்கணும், இல்லை வண்டி போகிறாலும் பிரேக் டவுன் ஆகணும், அந்த கான்செப்ட்லாம் இருக்கணும்ல. ஸோ அதே மாதிரி இவங்க போகிற வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிது நட்டாத்தில். அங்கே தான் அவர் போய் ஒரு ஹெல்ப் கேட்க போகிறார். ஒரு ஊருக்குள்ளே இங்கேருந்து தான் கதை நகருது. இல்லை என்ன அளவு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான ஒரு உயிரினங்கள் இருக்கு. அதாவது உயிரினங்கள்னு சொல்லக்கூடியது அனிமல்ஸ் கிடையாது, ஒரு மனிதர்கள் போலவே ஒரு வேற ரகங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனுங்க வந்து பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றது இதில் கிட்டத்தட்ட காட்டியிருப்பாங்க. இந்த ராங் டன் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேர்கள் வந்து வேற கொடுப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ராங் டன் படம் பார்த்தவங்களுக்கு, அந்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரணக்கொடூரமாக இருக்கும். மனிதர்களை கொண்டு அவங்களே சாப்பிடுவாங்க, கொடூரமான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த ராங் டன் கதையை அப்படி தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. இந்த ராங் டன்ல காட்டக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, இந்த கதாபாத்திரங்கள் தான் அண்டர்கிரவுண்ட் சிட்டிக்குள்ளே வாழக்கூடிய கொடூரமான ஆட்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கோஸ்ட் கட்டியல்னு ஒரு ஊருக்கு போறீங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி தமிழ்நாடு வந்துட்டாங்க. தமிழ்நாடு கோஸ்ட் கட்டியல்னு ஒரு ஊருக்கு போறீங்க. இங்க வந்துட்டாங்க பாத்தீங்களா. நாங்கதான் சொல்றோம்ல, ஹாலிவுட் கூடாரம் கலைஞ்சு இங்க வரும், அவங்க ஒட்டுமொத்த கூடாரமும் இங்க வரும். சயின்ஸ் வந்துருச்சு, நாசா இங்க வந்துருச்சு, ஹாலிவுட் வரப்போகுது. இது எல்லாமே இப்ப ஹாலிவுட் வரப்போதுன்னா, ஹாலிவுட் அங்க கூடாரத்தை காலி பண்ணலாம், இங்க வரமாட்டாங்க. அங்க இருக்க ஸ்பெசிலிட்டி எல்லாமே இங்க வரும். அதாவது இது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மாறும். சவுத் இந்தியா நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஆந்திராக்கு தனி பிலிம் இண்டஸ்ட்ரி, கேரளாக்கு தனி பிலிம் இண்டஸ்ட்ரி, ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி பிலிம் இண்டஸ்ட்ரி வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டை மட்டும் சவுத் இந்தியா சினிமா இண்டஸ்ட்ரின்னு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன் அதை மட்டும் சவுத் இந்தியான்னு வைக்கிறாங்க. ஏன்னா ஹப் இங்கே தானே தமிழ்நாடு, அதாவது அதுதானே ஹப், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. அதில் ஹப்பே தமிழ்நாடு தான். இந்த அயன் படத்தில் அந்த சேட்டை ஒருத்தர் ஒரு டைலாக் பேசுவார், நான் இருக்கா லட்டுல வச்சு நினச்சியா தாஸ் நட்டுல வச்சேன் ஒரு டைலாக். அந்த டைலாக் இங்கே பொருத்தி பாருங்க, சவுத் இந்தியாவில் வச்சேன்னு நினைக்கிறியா, தமிழ்நாட்டில் வச்சு. அவங்களுடைய குறி ஃபுல்லாக தமிழ்நாட்டு மேலே தான் இருக்குது. ஸோ அதை குறிக்கிறது தான் இங்கே எல்லா படங்களும் எல்லா மெசேஜும் தமிழ்நாடு நோக்கியே வந்துட்டுருக்கும். உலக அரசியலில் தமிழ்நாடு நோக்கி தான் வந்துட்டுருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் பஞ்சாயத்துக்கே தமிழ்நாட்டில் தான் தீர்வு கிடைக்கும் பாருங்கள். எனக்கு ஃபாரஸ்ட் கோஸ்ட் அண்ட் ஃபேக்ட்ரியில் இந்த சாம்பிள்ஸ் வேணும். கொடூரமான அரக்கத்தன்மை கூடிய ஒரு மனிதர் உருவம் மாதிரி இருக்குது. அதாவது மனிதர்கள் போல் இருப்பாங்க, ஆனால் மனிதர்கள் இல்லை. விஷயம் புரியும் நினைக்கிறவங்களு, அவங்க மனிதர்களை கடத்திட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, அவங்க எங்கதான் இருக்காங்க, அவங்க எங்கதான் இருக்காங்க. இங்க நீங்க குறிக்க ஒண்ணுது, ஆபியஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரெய்லருக்கு டிகோட் பண்ணியிருந்தோம், அவதார் படத்தோட சேர்த்து டிகோட் பண்ணியிருந்தோம். அந்த படத்தோட அந்த எண்டிங்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒன் நைட்னு போட்டிருந்தாங்க, ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க போட்டிருக்காங்க, ஹாலிவுட் கோலிவுட் ஒன் நைட். எனக்கு ஒண்ணும் புரியல, அவங்க எங்கதான் இருக்காங்க, அவங்க எங்கதான் இருக்காங்க. இந்த உருவத்தை பாத்துக்கிட்டீங்களா, பாத்துக்கோங்க. இதுல எங்கேயோ பல இடங்கள்ல பாத்துருப்பீங்க. சோ மெமரி பவர் அதிகமா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல ஹாலிவுட் மூவிஸ்ல இந்த மாதிரி கேரக்டர் காட்டியிருப்பாங்க, அது இப்ப கோலிவுட்ல வந்துட்டு இருக்கு. அந்த குகை போல அமைப்புக்குள்ள, அதாவது அண்டர் கிரவுண்ட் சிட்டி போல இருக்க ஒரு இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்களா, சூனியம் செய்யற மாதிரி எலும்புகள் மண்டவோடுகள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம். அந்த அரக்க பயவிலே தான் நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு அரக்கர்கள் தான், நம்மள அரக்கர்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க. வரலாற்றுல இதிகாசங்கள் எல்லாத்துலயுமே மனிதர்கள் அரக்கர்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த நிழல்ல காட்டக்கூடிய ஆட்கள் நாலு பேரை காட்டுறாங்க, ஞாபகம் இருக்கா? இது எங்கேயோ சிமிலர் ஆகுதா, தக் லைஃப். அதனாலதான் அந்த பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ
இங்கே பாரிசால் கூட பல டைம் சொல்லியிருக்காரு, கூடங்குளம் அணுமின் நிலையம் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்திருக்காரு நிறையவில், கல்பாக்கம் கூடங்குளங்கும் அந்த அணுமின் நிலையத்தை பற்றி இந்த இதெல்லாம் பேசியிருந்தாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது சமைக்கை காட்டுற மாதிரி தான். அதே மாதிரி இது எக்ஸ்ன்னு சொல்லி மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் டிகோட் பண்ணியிருந்தோம், அதுலேயும் அணுமின் நிலையம் அந்த இடத்த டார்கெட் பண்ண மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. எல்லாமே ஸ்கெட்சு, சினிமா மூலமாக மெசேஜ் கடத்தப்படும், புரிஞ்சவும் புரிஞ்சுக்கும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் கொஞ்சம் நாங்க அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.